நண்பர்களுக்கு வணக்கம். எல்லாம் நலமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அமுத கரைசலை பயன்படுத்தும் விதத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். செடிகளுக்கு எந்த அளவுகளில் நம்ம வந்து கொடுக்கலாம் அப்படின்னு தாங்க இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த காணொலியில் பார்க்குறதுக்கு முன்னாடி முத முதல்ல நம்ம சேனலை பார்க்குறவங்க கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம கொடுக்கக்கூடிய அனைத்து வீடியோக்களும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் உடனுக்குடன் வந்து சேரும். இது வந்து நம்ம ஒரே நாளில் தயாரிக்கக்கூடிய ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கி. இது வந்து நேற்று தயாரித்தது, இன்றைக்கி வந்து எப்படி வந்து நம்ம தாவரங்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு பார்க்கலாங்க. இது நல்லா அருமையாக இந்த அமுத கரைசல் வந்து ரெடி ஆகிடுச்சு. இங்கே பாருங்கள், இதை வந்து ஒரு தடவை நல்லா கலக்கிக்கிங்க. நான் இப்போ 10 லிட்டர் பக்கெட்டில் தண்ணி எடுத்திருக்கேங்க. அதாவது 10 லிட்டர் பக்கெட்டில் 9 லிட்டர் வர அளவுக்கு தண்ணி எடுத்திருக்கேங்க. அது கூட 1 லிட்டர் அமுத கரைசலை இப்போ வந்து நம்ம சேர்க்க போகிறோங்க. வாங்க அதை வந்து நம்ம சேர்க்கலாம். இந்த அமுத கரைசல்லேருந்து 1 லிட்டர் அமுத கரைசலை எடுத்துக்கோங்க. இங்கே 10 லிட்டர் பக்கெட்டில் 9 லிட்டர் நீர் எடுத்திருக்கோம். அது கூட இந்த 1 லிட்டர் அமுத கரைசலை சேர்த்துக்கோங்க. இப்போ சேர்த்தாச்சு. இதை கொஞ்சம் நல்லா ஆற்றிக்கோங்க. இப்போ வந்து நம்ம தாவரங்களுக்கு கொடுக்கக்கூடிய அமுத கரைசல் ரெடிங்க. இதை வந்து நம்மளுடைய தாவரங்களுக்கு, அதாவது செடிகளுக்கு எந்த விகிதத்தில் கொடுக்கலான்னா, 1/4 லிட்டர், ஒரு செடிக்கு 1/4 லிட்டர் வீதம் நம்ம வந்து கொடுக்கலாங்க. இது நம்மளுடைய மண்ணை வளப்படுத்துவதோடு இல்லாமல் வாடி வதங்கிய செடிகளுக்கு ஒரு நிலத்தை வந்து வளப்படுத்துகிற ஒரு பயிர் வளர்ச்சி ஊக்கியாகவும், நிலத்தை வளப்படுத்தக்கூடிய நிலவள ஊக்கியாகவும் பயன்படுதுங்க. வாங்க நம்ம செடிகளுக்கு எப்படி கொடுக்கலான்னு பார்க்கலாம். இது வந்து பசலக்கீரை செடிங்க, இதுக்கு வந்து கொடுப்போம். இது வந்து 1 லிட்டர் நீர் எடுத்திருக்கேங்க. இதை வந்து கொஞ்சம் வந்து இந்த மாதிரி ஊற்றி விட்டால் போதுங்க. மல்லிச்செடி அதுக்கும் ஊற்றி விடுவோம். நீங்களும் உங்கள் வீட்டுக்கு தேவையான அமுத கரைசலை ஒரே நாளில் ரெடி பண்ணி எளிமையாக தயாரித்து உங்கள் செடிகளுக்கு கொடுத்து பயன்பெறணும்னு கேட்டுக்கிறேங்க. நன்றி, வணக்கம்.